இந்த மழையிலையும் புயலையும் சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்படுற மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்பினோம். ஒரு சில பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். ஆனால் அவங்க இந்த மழையில் கஷ்டப்படுறதை கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த சிச்சுவேஷன்லேயே ஒரு சிரிச்ச முகத்தோடு எங்களை வாழ்த்தும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள். பத்திரமா இருங்க, சேஃபா மம்மி பசிக்குது அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். ஓகேங்களா, அது சரி. உங்களுக்கு ரொம்ப பார்த்தோம், நிறைய கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சதால தான் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். இந்த மக்கள் பாதிப்பட்டு இருக்கிறதுக்கு யாருமே உதவி செய்யலை. வரவங்க காற்று மழைக்கு ஹெல்ப் பண்ணும், யாரும் இல்லை. வீடு வாசல் இல்லை. காற்று மழை அடிச்சுன்னு போது தறியில் நாங்கள் காவா நோண்டி நோண்டி விட்டு தண்ணியை வத்த வத்த வச்சுன்னு ஆடல் பட்ட பொழுப்பு எங்கள் பொழுப்பு. எங்களுக்கு எந்த பொறுப்பு இல்லாத இருக்கிறோம், எந்த பொறுப்பெல்லாம் கொடுக்காத மாரி இருக்குது. எங்களுக்கு பார்க்கவோ வரவோ யாரும் இல்லை. நீங்கள் செய்கிற உதவி நாங்கள் ரொம்ப மறக்க மாட்டோம். இப்போ எப்படியோ இருக்கிறோம், என்ன பண்ணுறது, எங்கள் கஷ்டம் இருந்தாலும் எப்படியோ இருக்கணும்னு இருந்துடுறோம். எல்லாம் குழந்தை குட்டிங்களை வச்சுக்கினு ஏதோ ஒன்று வராங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். வெள்ளகராட்சி இருந்துக்கிறேன். எங்கள் ஆயாலாம் 96 வயசாது. எங்கள் ஆயா அது வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். வீடு வாசல் யாரும் கொடுக்கல. மழை பெஞ்சவங்க கஷ்டமாக, தூங்குறது கஷ்டமாக இருக்குது. கடவுளத்தில் படுகிறோமே, இவ்வளோ தண்ணி நிற்குது, வேறு எதுவுமே இல்லை. நான் நல்லா தான் இருக்கிறோம். இருந்தாலும் மழை பெஞ்சால் கஷ்டமாகுது. ஆனால் ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், வீடு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் எங்களுக்கு. எங்களுக்கு மற்ற எதுவுமே ஒரு இடத்த கொடுக்காத பிரிட்டிஷ்காரங்கிறது எங்களுக்கு இதே போட்டு வச்சுக்கிறாங்களே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது தான் எங்களுக்கு இன்னும் தெரியப்படவில்லை. ஆனால் எங்களுக்கு வீடு வாசல் கொடுக்காத உன்ன வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் மக்களுக்கு வந்து பசங்க படிக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ எங்களுக்கு எந்த வசதிக்கும் எதுவுமோ செய்யாமல் இன்னும் பண்ணிட்டுக்கிறாங்க. இதுக்காக இப்போ வயசானவங்க, வயசுக்கு வந்த பசங்க இதுங்கெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இப்படி இருக்கிறாங்க. மழையில் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அது எதுங்க வீட்டுக்குள்ளே போனால் வெளியே வர மாட்டேது. ஸ்கூல் பசங்களாம் ரொம்ப ஸ்கூலுக்கு போகாத இங்கேயே இருக்குதுங்க. குழந்தை குட்டிங்களுக்கெல்லாம் ரொம்ப சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. வருமானம் கிடையாது. அது எதுங்க மழையில் காற்றுல அது எதுங்க வீட்டுக்குள்ளே பண்ணிக்குது. நான் தேவையாந்தி இல்லாத ஜனத்துக்கு எப்படி தேவையாந்தி செய்யணுமோ அது செய்யலாம் தாராளமாக. அது நீங்கள் தான் பார்த்து செய்யணும்.